நாளை சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் சசிகலா மற்றும் இளவரசியின் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி உள்ளிட்டோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் சிறைக்கு சென்ற சசிகலா கடந்த ஜனவரி 27 பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருந்து விடுதலையானார். சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு சசிகலாவிற்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பலத்த வரவேற்புடன் சசிகலா சென்னை வந்தடைந்தார். சென்னை வந்தடைந்த சில நாட்களில் அவர் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி அமைய பாடுபடுவேன் என்று அவர் தெரிவித்தார். நாளை தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் சசிகலா மற்றும் இளவரசியின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. சசிகலா இளவரசியுடன் சேர்ந்து 18 பெயரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. சசிகலாவால் வாக்களிக்க முடியாவிட்டால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் அதிகாரியிடம் அமமுக வேட்பாளர் கோரிக்கை வைத்துள்ளார். நான் கூட கலப்படவில்லை, எனக்கு கூட சிறையில் வச்சிங்க, நான் நிரபராதின்னு வெளில வந்துட்டேன், என் ஓட்டு நீக்கிட்டாங்களா? நீக்க முடியுமா? அது மாதிரி நீக்கினா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்கணும். நீங்கள் அவங்க கையில் ஒரு கழக பொதுச்செயலாளர் இப்போ எடப்பாடி ஓட்டு நீக்கிட்டா சும்மா இருப்பாரா? சிறைக்கு போனால் எல்லாரும் ஓட்டை நீக்கிடுங்களா? அப்போ சொல்லுங்கள், சிறைச்சாலையில் இருந்தவங்க எல்லா ஓட்டும் ஓட்டுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுங்கள். இது என்னத்துக்கோசம் நீக்கிறீங்க? பழி வாங்குறவங்க வந்து எம்எல்ஏவாக நின்றுடக்கூடாது. சட்டம் தேர்தல் விதி பிரகாரம் நடக்க நிற்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு உரிமை கூட நீங்கள் தடுக்கிற அளவுக்கு ஆகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ பேர் நீங்கள் ராஜ துரோகம் பண்ணுறீங்க? பத் உங்களை முதலமைச்சராக எப்படி ஆனீங்க? நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆனீங்களா? சரி, 15 மேலே நாங்கள் கொடுத்துருமா சார். கொரோனா வந்ததுக்கப்புறம் 27 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் 15 மணிக்கு கொடுத்தோம், இன்க்ளூட் பண்ணல இன்றைக்கி வரைக்கும். ஆனால் நாளைக்கு ஓட்டு போடணும், அதனால தான் இந்த பிரச்சனையை கலப்புறோம் நாங்கள். 15 மணி ராஜா சந்திரபாணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் நம்பர் தரேன், வாங்கிக்கோங்க. பர்பஸாக ஏன் அவங்க ஓட்டு நீக்கிறீங்க? எம்பி தேர்தலில் அவங்க ஓட்டு இருக்குது, 2014 போட்டபோது ஓட்டு இருக்குது, இப்போ எதுக்கு நீக்கினீங்க? சரி, நீக்கினீங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும், அதே 1000 தொகுதியில் தான் வீடு இருக்குது. அபிபுல்லா ரோட்டில் இருக்கிறாங்க அவங்க முகாம் வெள்ளத்தில். அந்த ஓட்டில் சேர்க்கணுமா இல்லையா? சரி, லெட்டர் கொடுத்தோம், அப்போ சேர்க்கணுமா இல்லையா?